டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி என்பது குறித்த தகவலை தெரிந்து கொள்வோம். காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதமும் இல்லை என்கின்றது புராணம். ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் அனைத்தும் அகலும், சகல செல்வங்களும் பெருகும், முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பது திண்ணம். ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் விலகும். வருடம் முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை நமக்கு அருளும். 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரக்கூடியது என்பதால் இது முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே கண்விழித்து குளித்துவிட்டு பூஜைகள் செய்துவிட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருப்பது நல்லது. குளிர்ந்த நீரை மட்டும் குடிக்கலாம். 7 முறை துளசி இலையை சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். முதியோர்கள், உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில் வைத்த நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருப்பது நல்லது. அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து புராண நூல்களை படிப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக அன்றைய தினத்தை கழிக்க வேண்டும். ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டும் இறைவனை பிரார்த்திக்கலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியுள்ளபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும், மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து உண்ணலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்ற விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. இல்லாவிடில் இந்த விரதம் இருந்த முழு பலனும் நமக்கு கிடைக்காமல் போகலாம். உணவு சாப்பிடுவதற்கு முன்பு அதை பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் அனைத்தும் அகலும், சகல செல்வங்களும் பெருகும், பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவார்கள், மேலும் முக்திக்கான வழியையும் நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் உங்களுக்கு உபயோகமானதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.